ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين

ஆனால் இன்றோ அறிவு வளர்ந்தும் அறிவியல் சிறந்தும் நபிகளார் வந்தும் நபி மொழி தந்தும் திருமறையின் தித்திக்கும் கருத்துக்களை நம் அறிந்தும் நம்மிடமிருந்து மூட நம்பிக்கைகள் இன்னும் நீங்கவில்லை இன்று உலகத்தில் எங்கு பார்த்தாலும் மூட நம்பிக்கை எந்த காரியத்தை எடுத்தாலும் மூடநம்பிக்கை கரையைத் திறந்தால் மூடநம்பிக்கை கரையை மூடினால் மூடநம்பிக்கை வீட்டிற்குள் சென்றால் மூட நம்பிக்கை வீட்டை விட்டு வெளியேறினால் மூட நம்பிக்கை ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்தாலும் மூடநம்பிக்கை இறந்தாலும் மூடநம்பிக்கை இப்படி ஏகப்பட்ட மூடநம்பிக்கையில் உருண்டு புரண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா அதுவா வலா தூரத்தை தொற்று நோய் என்பது கிடையாது பறவை சகுனம் கிடையாது ஒலா ஹாம் ஒலா சஃபர ஆந்தை சகுணம் கிடையாது சஃபர் மாதம் பீடை கிடையாது ஒரு மனிதனுடைய நோய் இன்னொரு மனிதனை தாக்காது தாக்கும் என்பதெல்லாம் போய் நபி சொல்லு அலி வசல்லாம் அவர்களிடம் ஒரு காட்டரபி வந்து சொன்னார் யார் அசூல் அல்ல எனது ஒட்டகத்திற்கு சொறி வந்து விட்டதே சொறி பிடித்த அந்த ஒட்டகத்தோடு சேர்ந்து சேர்ந்து என்னுடைய ஒட்டகத்திற்கும் சொறி வந்து விட்டது என்று சொன்னார் அதற்கு ரசூல் அலி வசல்லம் அவர்கள் அப்படியா அந்த முந்திய ஒட்டகத்திற்கு சொரி கொடுத்தது யார் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் அல்லாஹ் என்று சொன்னார் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திய ஒட்டகத்திற்கு சொரி கொடுத்தது அல்லாஹ் என்றால் இரண்டாவது ஒட்டகத்திற்கும் சொரி கொடுத்தது அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டு லா அதுவா தொற்று நோய் என்பது கிடையாது அல்லாஹ் திரு குர்ஆனில் குல் ல யுசீபனா இல்லா மா கதப அல்லாஹு நபியே நீர் கூறிவிராக அல்லாஹ் நமக்கு எதை எழுதினானோ அதை தவிர வேற ஒன்று வந்தடையாது கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே என அருமையான சகோதரிகளே நம்ம சிலர் நேரம் காலம் பார்க்கிறார்கள் திங்கட்கிழமை என்றால் ஏழ டு ஒன்பது

இன்னொரு ஹதீஸில் லா துக்பலு ஸலாது 40 நாற்பது தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று வந்துள்ளது சகுனம் பார்ப்பது எவ்வளவு பெரிய குற்றமென்றால் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது தயர் ஷிர்குன் சகுனம் பார்ப்பது இனை வைப்பதே சார்ந்தது அல்லாஹ் தி குர்ஆனில் லயின் அஷ்ரக்த லயஹபதுன் அமலுக வலதகுனன் மினல் காஸிரீன் நீர் இணைவை தாழும்போதால் அமல்கள் எல்லாம் அறிந்துவிடும் மர்மை நாளில் நஷ்டவாளிகளில் நின்றும் நீர் ஆகிவிடுவாய் என்று கூறுகிறான் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே என் அருமையான சகோதரிகளே ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தைக்கு ஏழாம் நாள் அன்று மொட்டை அடித்து அழகிய பெயர் சூட்டி ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆட்டையும்

குழந்தை ஒரு வயதை அடைந்து விட்டால் பர்த்டே என்ற பெயரில் கேக் வெட்டி கொண்டாடுகிறார்களே இது யார் கட்டி தந்த வழிமுறை இது முழுக்க முழுக்க யூத கிறிஸ்துவர்களின் வழியாகும் ஒரு சிறுமி பாலிகான வயதை அடைந்துவிட்டால் அந்த விஷயத்தை மூடி மறைக்க வேண்டும் அதை பகிரங்கப்படுத்த கூடாது ஆனால் நம்ம சிலர் மஞ்சள் நீராட்டு விழா என்ற பெயரில் பத்திரிகை அச்சடித்து போஸ்டர்கள் ஒட்டி மண்டபம் பிடித்து பேனர் வைத்து ஊர் மக்களை எல்லாம் கூட்டி விழா எடுக்கிறார்களே இது யார் காட்டி தந்த வழிமுறை நபி சொல்லி வசல் அவர்கள் அப்படிதான் செய்ய சொன்னார்களா இல்ல சஹாபாக்கள் யாராவது அப்படி செய்திருக்கிறார்களா அல்லது மார்க்க சட்ட நூர்களில் ஏதாவது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லவே இல்லை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே என்ன எனது அன்பிற்குரிய சகோதரிகளே சற்று யோசித்துப் பாருங்கள் சடங்கு என்ற பெயரில் நாம் எத்தனை மூட நம்பிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறோம் பூனை குறுக்கே சென்றால் நல்லது நடக்காது அதிகாலை ஐந்தவுடன் விதவை முகத்தில் முடித்தால் நல்லது நடக்காது திருஷ்டி கழிப்பதற்காக வீட்டு வாசலில் கருப்பு கல்லை தொங்க விடுவது காஞ்ச மிளகாயை தொங்க விடுவது திருஷ்டி பொம்மையை தொங்க விடுவது தேங்காயை தொங்க விடுவது இதுவெல்லாம் மூட நம்பிக்கையின் உச்சகட்டம் நமது ஈமானை பழாக்கும் செயல் என்பதை நாம் விளங்க வேண்டும் கடைகளில் கல்லா முன்னால் சந்தனத்தை கரைத்து லாபம் என்று எழுதினால் லாபம் வந்து விடுமா தர்கா ஃபோட்டோவுக்கு சந்தனம் தெளித்து பூவால் மாலை அணிவித்தால் பர்க்கத் வந்துவிடுமா எலுமிச்சை பழத்தில் ஊதுபத்தியை கொலைத்தினால் வருமானம் வந்துவிடுமா இரண்டு கழுதியை நேருக்கு நேர் நிற்க வைத்து என்னை பார் யோகம் வரும் என்று சொன்னால் யோகம் வந்துவிடுமா உன்னை பார்த்தால் தான் வரும் தாய்மார்களே சகோதரிகளே இதுவெல்லாம் மாற்று மதத்தின் செயல்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை உணர வேண்டும் அல்லாஹ் திருக்குள் ஆனில் நபியை பார்த்து கூறுகிறான் குல் நபியே நீர் கூறுவீராக ல அம்லிக்கு நஃப்ஸி நஃஃஅ வலா தர்ர யாவருக்கும் நன்மை செய்வதற்கோ தீங்கு நான் சக்தி பெறவில்லை என்று கூறுவீராக வ இன் யம்சஸ்க அல்லாஹு பி குர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹுவ நபியே அல்லாஹ் உமக்கு ஏதேனும் தீங்கு விட்டால் அது அவனைத் தவிர யாரும் நீக்க முடியாது லாபத்தை கொடுப்பவன் அல்லாஹ் நஷ்டத்தை கொடுப்பவன் அல்லாஹ் நோயைக் கொடுப்பவன் அல்லாஹ் நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ பிரச்சனைகளை கொடுப்பவனும் அல்லா பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவனும் அல்லாஹ் தான் என்பதை யானைத்தனமாக நம்ப வேண்டும் அப்படிப்பட்ட உண்மையான நம்பிக்கையை ஈமானை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக மூட நம்பிக்கைகள் மூடர்களின் பழக்க வழக்கங்கள் ஈமானை நாசமாக்கக்கூடிய நவீன அனுஷ்டானங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பனாக அமீன் வாஹ்ருதாவான அனில் ஹம்துல் இல்லா யூரோபிலாலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ஓர் அஹ்மது வாய் பர்காதுஹு